சற்று முன் குண்டு கட்டாக தூக்கிய காவல்துறை கதறு கதறு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் ஜெகன் மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரியும் அவருடைய தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி கொஞ்சம் கொழுப்பு பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அதுல அதுல கைது நடவடிக்கைன்றதுமே அவங்கள அடிச்சிருக்கிறாங்க ஜெகன் மோகன் ரெட்டியுடைய சகோதரி அவருடைய தாயார். ஆனா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கட்டா தூக்கி போயிட்டாங்க, தூக்கிட்டே போயிட்டாங்க உள்ள, இப்ப கொண்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. அனைவா 14 நாள் ரிமாண்டு நினைக்கிறேன். அந்த தகவல் வந்து நாங்கள் தெளிவுபடுத்துறோம். இப்ப இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தமிழகத்துல வந்து இதே ஒரு சூழல் வந்து உருவாகாது? போலீஸ்காரங்க வந்து பொறுத்து வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பேசுற எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போ வந்து நல்லா எங்க வச்சு ஊழணுமோ அங்க வச்சு ஊனி விட்டுருவாங்க. அது இவங்களுக்கு தெரியல. அது முக்கியமா அந்த கனிமொழி மேடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போலீஸ்காரங்களை பார்த்தா பெரிய ஜான்சி ராணி மாதிரி நடந்துக்கிறது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு தன்னுடைய பதவி இருக்குன்றக்காக அந்த பதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படித்தான் நம்ம நிறையா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நம்ம மேலே வந்து காவல்துறையினருக்கு வந்து உண்மையிலே வந்து நிறைய கடுப்பெல்லாம் உண்டு. இல்லாமலாம் கிடையாது, சம காரில் இருந்திருப்பாங்க. நேரங்கால வரட்டு மகளே உனக்கு நாள் ஜூஸ் புளிகிறோம் அப்படின்னு. ஆனா அதுக்குரிய நாள் வந்து ரொம்ப நாள் இல்லை. அதை நம்ம வந்து தெளிவாக மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா ஊழல்பட்டியில் வந்து ஒன்னொன்னா வந்து அண்ணாவில் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இதே அகம்பாவத்தோட அதே திமுரு தெராவட்டோட போய் மறுபடியும் ஏதாவது காவல்துறை நேற்று வந்து வம்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இதே மருந்து இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு குண்டு கட்டா தூக்கி கொண்டு வச்சு 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அது அதுக்கு நடக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா காலம் வந்து இப்ப முன்ன மாதிரி கிடையாது. கருணாநிதியில் ஒருத்தர் இருந்தாரு, பின்னால் வந்து காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிற காலம்லாம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா உங்களை எப்படி கலட்டி உள்ளாங்கிற ஐடியா பண்ணிட்டு இருக்கிறவங்க அவரே வந்து ரூட் போட்டு கொடுத்தா கொடுப்பாரு. இந்த ரூட்ல போய் கைது பண்ணிக்கன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஏன்னா உங்க குடும்பத்துல தான் வந்து பதவி வெறி